அனைவருக்கும் வணக்கம். டெக் கோயின்ஸ் கியூட அஃபிலியேட் பிளானை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. டெக் கோயின்ஸ் கியூவில் ரெண்டே ரெண்டு பேக்கேஜ் தான் அவைலபிளாக இருக்காங்க. ஒன்று வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், இன்னொன்று வந்து கிளவுட் மைனிங். 50 USDT அண்ட் எபோவ் இருந்துட்டேன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மினிமம் வந்து 2000 USDT அண்ட் மல்டிபிள்ஸ் இருந்தால் கிளவுட் மைனிங்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1.2%, மைனிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1.3% கிடைச்சிடும். இப்படி கிடைக்கிற போனஸில் இருந்து 0.2% வந்து கோயின் ஆகவும் பேலன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து USDT ஆகவும் தான் டெய்லி வந்து கிரெடிட் ஆகிறது. அதே மாதிரி வந்து டெக் கோயின்ஸ் கியூவில் வந்து ஃபினான்ஷியல் காம்பவுண்டிங் அவைலபிளாக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 மாதத்துலலாம் ஷார்ட்டஸ்ட் பீரியடில் எல்லாம் காம்பவுண்டிங் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்கம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 55 டேஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். 1.8% வந்து நீங்கள் வந்து 90 டேஸில் ஜாயின் பண்ணியிருக்குன்னா கிடச்சிடும். 2.2% 6 மந்தில் ஜாயின் பண்ணியிருக்குன்னா கிடச்சிடும். 1 இயரில் வந்து 2.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிடும். நீங்கள் வந்து டெய்லி கிடைக்கிற அசல்லேருந்து டெய்லி கிடைக்கிற ப்ராஃபிட் விட்ரோ பண்ணாமல் ஹோல்டு பண்ணிட்டேன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் ஹோல்டு பண்ணுறாங்களோ அந்த ப்ராஃபிட்டுக்கு மேலே தான் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை ஆகிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து கோயின்ஸ் கியூ ப்ரமோட் பண்ணுற லீடர்ஸுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து யூனி லெவல் போனஸ் தான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து 15%, செகண்ட் லெவல்லேருந்து 10%, தேர்டு லெவல்லேருந்து 5%, டவுன்லைன்ஸ் ஏர்ன் பண்ணுற லெவல் கமிஷன் வந்து லீடர்ஸுக்கு வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து கோயின்ஸ் கியூவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கிற ஒரு இன்கம் என்னென்னா ராயல்ட்டி இன்கம் தான். ஃபஸ்ட்டு வந்து ராயல்ட்டி இன்கம் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா 5 டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்கள் டீமுக்குள்ளேருந்து டோட்டல் டீமுக்குள்ளேருந்து 10,000 USDT பிஸ்னஸ் வந்திருக்கணும். ராயல்ட்டியை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லெவல்ஸ் தான் கவுண்ட் ஆகிடும். எத்தனாவது லெவலில் வந்தாலும் அது வந்து உங்களோட டோட்டல் டீமோட வால்யூமாக குவான்டிட்டியாக வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க. 10,000 USDT வந்து 5 டைரக்ட் ரெஃபரல் இருந்தால் ஃபஸ்ட்டு ரேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு வந்து 10 USDT கமிஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கிறோம். 1 டைம் நீங்கள் ராயல்ட்டி அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னா லைஃப்பில் உங்களுக்கு வந்து ராயல்ட்டி இன்கம் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெப்யூட்டி மேனேஜர் ரேங்க். டெப்யூட்டி மேனேஜர் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா 2 அசிஸ்டன்ட் மேனேஜர் ரேங்க் 2 டிஃப்ரெண்ட் லெக்கில் இருந்து கிரியேட் ஆகணும். டோட்டல் வால்யூம் 25,000 USDT டீமுக்குள்ளேருந்து இருக்கணும். இந்த ஒரு ராயல்ட்டி அச்சீவ்மெண்ட் பண்ணுறது லெவல் பிளானுக்குள்ள 2 டிஃப்ரெண்ட் லெக்கில் இருந்து பைனரி மாதிரி தான் இந்த வந்து ஒரு எலிஜிபிலிட்டி ஆகாது. அப்போ டெப்யூட்டி மேனேஜர் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னா ஒரு நாளைக்கு 25 USDT கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து வைஸ் சேர்மேன் ரேங்க். வைஸ் சேர்மேன் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா டோட்டல் டீமுக்குள்ளேருந்து 75,000 USDT பிஸ்னஸ் வரணும். அதே மாதிரி 2 டெப்யூட்டி மேனேஜர் ரேங்கையும் உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது ஒரு நாளைக்கு 75 USDT வரைக்கும் லீடர்ஸ்க்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேங்க் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன். எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் அச்சீவ் ஆகணும்னா $2,00,000 டீமுக்குள்ளே இருந்து வரணும். அதே மாதிரி 2 வைஸ் சேர்மேன் ரேங்கும் டிஃப்ரெண்ட் லெக்கிலிருந்து உருவாக்கணும். அப்படி எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் ரேங்க் கிரியேட் ஆகும்போது ஒரு நாளைக்கு 200 USDT வரைக்கும் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரேங்க் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ரேங்க். அசிஸ்டன்ட் டைரக்டர் ரேங்க் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா 2 எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் ரேங்க் உங்கள் கீழே இருந்து டீமில் இருந்து வரணும். அதே மாதிரி டோட்டல் டீம் வால்யூம் 500,000 USDT வரணும். அப்படி நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகும்போது ஒரு நாளைக்கு 500 USDT வரைக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேங்க் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரேங்க் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா டோட்டல் டீமுக்குள்ளேருந்து 2 மில்லியன் USDT பிஸ்னஸ் வரணும். அதே மாதிரி 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் ரேங்கையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரேங்க் நீங்கள் கிரியேட் ஆகும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 2,000 USDT வரைக்கும் ஒரு நாளைக்கு ராயல்ட்டி போனஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேங்க் வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா டோட்டல் டீமுக்குள்ளேருந்து 5 மில்லியன் USDT வந்து எலிஜிபிலிட்டி வரணும். அதே மாதிரி வந்து 2 மில்லியனோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரேங்க் 2 பேரை டிஃப்ரெண்ட் லெக்கிலிருந்து உருவாக்கணும். அப்படி ஆக்கும் போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 5,000 USDT வரைக்கும் உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேங்க் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ரேங்க் வந்து 10 மில்லியன் USDT வந்துட்டேன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிடுவேன். 10 மில்லியனுக்கு உள்ளேயே வந்து 2 சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரேங்கையும் உருவாக்கிட்டேன்னா ஒரு நாளைக்கு வந்து 10,000 USDT வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதில் லிமிட்டேஷன் கிடையாது. இந்த ரேங்க் முடித்து ஃபர்தராக பிஸ்னஸ் வந்துட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து $11,000, $12,000, $20,000 அந்த மாதிரி அன்லிமிட்டடாக இன்கம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராயல்ட்டியில் 3 கண்டிஷன் தான் இருக்காங்க. இந்த கண்டிஷன் எப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து
நீ உங்களோட சேம் ரேங்க் உங்களோட டவுன்லைன் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதோட 20% உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ரேங்க் ஓவர் டேக் பண்ணி உங்களோட லெக்கு போயிட்டேன்னா எந்த இன்கமுமே உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட ரேங்கை விட கம்மியான ரேங்கு தான் லெக்கில் இருக்குன்னா அவங்க எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதோட வந்து 10% தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மூணு லெவலில் தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரேங்க் அண்ட் எபவ் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கோல்டன் விசா ஆகும். அதே மாதிரி வந்து $200,000 $200,000 $180,000 லக்ஸுரி வில்லாவும் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி லக்ஸுரி வில்லாவும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதே மாதிரி ராயல்டியும் எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.